Hello, இப்போ நாம bread pudding பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நாம பார்க்கலாம். இது 10 slices bread வச்சிருக்கேன். Vanilla essence கொஞ்சம். முந்திரி பருப்பு, திராட்சை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க வெச்சுக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் கிட்டத்தட்ட எடுத்துக்கேன். ரெண்டு முட்டை, 1/2 கப் சர்க்கரை, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 கப் பால். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல பிரெட் வந்து இந்த ஓரெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஓரெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து இதை பொடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி வந்து பொடிச்சுட்டோம் பிரெட்டை. இப்போ வந்து முட்டையை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம நல்லா ஆட்டிக்கலாம். இதோட நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட்டிக்கலாம். இப்போ இதோட பேக்கிங் பவுடர் பிரெட்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இதோட கொஞ்சம் புரோக்கன் கேஷ்மிஸும் ரைசின்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் போட்டு. இதில் வந்து நம்ம ஊற்றி ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஊற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஸ்டீமரில் 15 minutes வெந்துச்சு. சரியா நல்லா வந்துருச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.